வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சம்மர் ஸ்பெஷல் ரெசிப்பியாக சூரத் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் கோல்டு கொக்கோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைங்கள்லாம் விரும்பி குடிப்பாங்க பாருங்கள் நல்ல க்ரீமியான ரிச்சான சாக்லேட் ட்ரிங்க்கு நம்மளுக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க முதல்ல ஒரு பாத்திரத்தில் நம்மளுக்கு தேவையான அளவு பால் எடுத்துக்கலாம் நான் இப்போ ரெண்டு கப் பால் எடுத்திருக்கேன் அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துப்போம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துப்போம் கார்ன்ஃப்ஃபிளவர் நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்ப திக்காக வரும் நம்மளுக்கு தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா இன்னும் ரெண்டு ஸ்பூன் ஜீனி கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்துருவோம் கலக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க நல்லா கலக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அடுப்பில் வச்சு காய்ச்ச தொடங்கினீங்கன்னா கட்டி தட்டிடும் அதனால் முதல்ல நல்லா கலந்துட்டு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு நீங்கள் விடாமல் கிளறிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியில் ஒட்டிரும் கொக்கோ பவுடர் வந்து அடியில் ஒட்டியாச்சுன்னா ரொம்ப கசக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்காது அதனால் விடாமல் கிண்டிகிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி விடாமல் கை விடாமல் கிளறிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி திக்காயிரும் க்ரீமியாக இருக்குது பாருங்கள் இது நம்மளுக்கு எப்போ வர நம்ம இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும்னா நல்லா நடுவில் வரைக்கும் கொதிக்கி வரணும் ஆரம்பத்தில் வந்து ஓரத்தில் தான் கொதி வரும் அப்போவே ஆஃப் பண்ணிடாதீங்க ஏன்னா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம் அது நல்லா வேகணும் அதனால் நடுவில் கொதி வர்ற வரைக்கும் நம்ம இதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இப்போ நடு கொதி வந்தாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு நாலு பீஸு சாக்லேட்டு இது வந்து ஆப்ஷனல் தான் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ரிச்னஸ் கொடுக்கும் இப்போ பாருங்கள் கலரே நல்ல டார்க் ஆயிடுச்சு நல்ல க்ரீமியாக இருக்குது இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் ஒரு கிளாஸில் நம்மளுக்கு தேவையான அளவு ஐஸ் போட்டுக்கலாம் இது ரொம்ப திக்காக இருக்குங்கிறதுனால நிறைய ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ் போட்டதுக்கப்புறம் ஓரளவு ஆறின இந்த ஹாட் சாக்லேட்டை விட்டுறலாம் இந்த ஐஸ் க்யூப்ஸில் இருக்கும்போதே அது வந்து நல்லா ஆரிக்கும் உங்களுக்கு வேணும்னா மேலே வந்து சாக்லேட்டை துருவி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் ஸ்டெப்பு தான் இந்த சாக்லேட் இல்லாமலே இந்த கோல்டு கொக்கோ வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இப்படியே இதை குடிச்சிங்கன்னா இந்த சம்மருக்கு ரொம்ப இதமாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சூரத் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் கோல்டு கோக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்